மதுராந்தக திருப்பதி ஏரிகாத்தராமனாக எம்பெருவான் ஒரு திருக்கோலத்திலும் கருணாகர பெருமாளாக கிருபா சமுத்திர பெருமாளாக அதாவது கருணை கடலாக ஒரு திருக்கோலத்திலும் சேவை சாதிக்கின்றார் சிறிய திருக்கோயில் ஆனால் சிறப்பான தெய்வீக அம்சங்கள் இந்த திருக்கோயிலில் பலவும் உண்டு சம்பிரதாயத்திற்கு இந்த திருக்கோயில் மிக 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 முக்கியமானதொரு இடத்தை வகிக்கின்றது சுலபமாக சென்று சேவித்து விட்டு வரலாம் கட்டாயம் சேவிக்க வேண்டிய திருத்தலம் இது ஏனென்றால் வால்மீகி ஒரு இடத்தில் கூறுகிறார் ஒருவன் ஒரு முறையாவது தன் வாழ்க்கையில் ராமனை பார்த்திருக்க வேண்டும் அல்லது ராமனாலாவது இவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி இரண்டுமே இல்லை என்றால் அப்படி ஒருவன் தன்னுடைய ஆத்மா கூட அவனை நிந்திக்குமாம் ஆகையால் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகளை பூர்ணமாக அறிந்து அதன் பிறகு சென்று பெருமானை சேவித்து விட்டு வாருங்கள் அப்பொழுது சேவிக்கும் பொழுது இந்த ஏரி முழுவதும் தண்ணீர் தழும்பி பொங்கி பிரவகிக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த ஏரியில் தீர்த்த சமிருத்தி இருக்க வேண்டும் அதுபோன்று தான் கிளியாரில் நல்ல தண்ணீர் எப்பொழுதும் வெள்ளமாக வழிந்தோட வேண்டும் என்பதாக நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீர் ஆதாரம்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பெரிய நம்பிகள் திருவடியை தான் ஆசிரயிப்பதினாலே அதாவது பெரிய நம்பிகள் திருவடியை அடைவதனாலே தனக்கு யாமுனாச்சாரியருடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் என்பது ராமானுஷருடைய துணிவு எதிக இணையடியாம் கதி பின்னாளில் திருவரங்கத்த முதலார் பிரபன்ன காயத்ரி எனப்படக்கூடிய ராமானுஜ நுற்றந்தாரியில் பெருமையை சொல்லும் பொழுது யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்று ஆம் அந்த ஆளவந்தாருடைய திருவடித்தான் தனக்கு எட்பதாம்போருக தியான அசேஷ கல்மஷா என்பதாக எற்பதாம்போருக தியான வித்வஸ்த அசேஷ கல்மஷா எந்த ஆழவந்தாருடைய திருவடி தாமரைகளை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருப்பதினாலே எனக்கு எல்லா விதமான கல்மஷங்களும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்குகின்றனவோ என்பார் அல்லவா அது போன்று நேரடியாக தான் ஆளவந்தாருக்கு சீடராக இருக்க முடியவில்லை என்றால் கூட பெரிய நம்பிகளை தான் அண்டி இருப்பதினாலே பெரிய நம்பிகள் மூலமாக தனக்கு ஆழவந்தார் அனுகிரகம் கிடைக்கும் என்பது ராமானுஜருடைய துணிவு அதற்கு அனுகுணமாக வரதனம் வாய் திறந்து அருளி விட்டான் மகாபூர்ணம் சமாசிரையே பெரிய நம்பிகளை அடைய வேண்டியது என்றவுடன் வேகமாக காஞ்சியிலிருந்து புறப்பட்டு இங்கே வரும் வழியில் மதுராந்தகத்தில் பெரிய நம்பிகளை பார்த்தார் இது ஒரு தபோவனம் தெரியுமா உங்களுக்கு இது ஒரு சித்தாசிரமம் ஏனென்றால் ராமாயணத்தின் பிரதான புருஷராக ராமன் இருந்தால் கூட அந்த ராமன் பிறப்பதற்கு என்ன காரணம் தசரதன் மகாராஜா செய்த அஸ்வமேர யாகத்தை தொடர்ந்த புத்திரகாமேஷ்டி யாகம்தானே காரணம் அத்தகையதொரு புத்திரகாமேஷ்டி யாகத்தை யார் செய்து வைத்தார்கள் இப்பொழுது சென்ற உபன்யாசத்தில் நாம் ஒரு விஷயத்தை பார்த்தோம் ராமன் பிராட்டியின் திருக்கரம் பிடித்துக் கொண்டு அந்த புஷ்பக விமானத்தில் இருந்து இறங்கக்கூடிய திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான் என்றால் இலங்கையில் இருந்து புஷ்பக விமானத்தில் புறப்பட்ட ராமன் அயோத்தியில் தானே இறங்க வேண்டும் இப்பொழுது இங்கே இறங்கின திருக்கோலத்தில் என்ன சேவை ஒருவேளை இது பரத்வாஜருடைய ஆசிரமமோ ஏனென்றால் அயோத்திக்கு செல்லும் வழியில் அயோத்தி இல்லை நந்தி கிராமத்தில் தான் பரதனை சந்திக்க போகிறான் அடுத்தது அயோத்தி அயோத்திக்கு செல்லும் வழியில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் இருந்து அவருடைய விருந்தோம்பலை தான் ராமன் சென்றான் என்று வால்மீகி ராமாயணம் பரத்வாஜருடைய ஆசிரமம் அது அலகாபாத் பிரயாகை தானே திரிவேணி சங்கமம் தானே கங்கை யமுனை சரஸ்வதி என்ற மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய அந்த சங்கம கஷேரத்தில் தானே பரத்வாஜ ஆசிரமம் ஆகையால் இந்த திருத்தலத்தில் இப்படி ஒரு திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சார் என்ன காரணம் என்று கேட்கிறோம் அல்லவா அதைத்தான் இங்கே பார்க்கப் போகிறோம் அதாவது இது விபண்டகர் என்னும் மகரிஷியினுடைய தபோவனம் அந்த விபண்டகர் தான் ராமன் பிறப்பதற்கு புத்திரகாமேஷ்டியாகத்தை செய்து வைத்த ரிஷிய ஸ்ருங்கர் என்னும் மகாத்மாவுடைய திருத்தகப்பனார் ரிஷிய ஸ்ருங்க மகரிஷி புத்திரகாமேஷ்டியாகத்தை செய்ததனால் அன்றோ ராமாவதாரம் ஆகையால் அவதார புருஷனாகத்தான் அவதரிப்பதற்கு காரணமாயிருந்த ரிஷங்கரின் திருத்தகப்பனார் விபண்டக மகர்ஷி இந்த திருத்தலத்தில் தன்னை சேவிப்பதற்காக தவம் புரிவதை அறிந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புஷ்பக விமானத்தில் லங்கையிலிருந்து புறப்பட்டு ஆகாய மார்க்கமாக இலங் அயோத்திக்கு செல்லும் வழியில் விபண்டகர் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த மகர்ஷி என்னையும் சீதையும் திவ்ய தம்பதிகளான எங்களை சேவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் அவருக்கு சேவை சாதித்து விட்டுச் செல்ல வேண்டும் என்று விபீஷணனிடத்தில் கூறியதாலே இங்கே புஷ்பக விமானத்தில் இருந்து இறங்கி விபண்டகருக்கு ராமன் சீதையுடன் கூடியவனாக சேவை சாதித்தான் என்பது க்ஷேத்திர கஷேத்திரமாகாத்யம் இதில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் பொதிந்திருக்கின்றன எத்தனையோ அனுபவங்கள் இதில் பொதிந்திருக்கின்றன அப்படி விமானத்திலிருந்து இறங்கும் பொழுது வெகு ஜாக்கிரதையாக பத்திரமாக பிராட்டியின் திருக்கரம் பற்றிக்கொண்டு ராமன் இறங்கும் அந்த திருக்கோலத்தைத்தான் மூலமூர்த்தியின் திருக்கோலமாக நாம் சேவிக்கின்றோம் ராகவ சிம்மனாக உற்சவரை சேவிக்கின்றோம் கருணா காக்குஸ்தன் என்னும்படியாக அவன் கருணாமூர்த்தியாக மூன்றாவதாக சேவை சாதிக்கின்றான் மிகச் சிறிய திருக்கோயில் என்றால் கூட எப்படி எட்டு எழுத்து உடைய திருமந்திரம் அந்த திருமந்திரம் சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் என்பதாக தனக்குள்ளே அனைத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோன்றுத்தான் இந்த திருக்கோவிலின் பெருமை வாஜாம் அகோச்சரம் அதாவது வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத வைபவாதிசயத்தை உடையதாய் திகழ்கின்றது ராமானுஷர் பெரிய நம்பிகளை இந்த திருத்தலத்தில் சந்தித்த உடனே ஆனந்தப்பட்டார் ஆனந்த கூத்தாடினார் உடனே அவருடைய திருவடியில் விழுந்து விழுந்து தண்டனிட்டார் இந்த திருத்தலத்தில் பெரிய நம்பிகளையும் ராமானுஷரையும் சேவிக்கிறோம் கீழே சொன்ன ஒரு விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன் மறுபடி மறுபடி நினைவுறுத்துகிறேன் உலகத்தில் வேறு எங்குமே சேவிக்க முடியாத சுவாமி ராமானுஜருடைய திவ்யமான திருக்கோலத்தை மதுராந்தகத்தில் மட்டும்தான் ஏரிகாத்தராமன் சன்னதியில் மட்டும்தான் சேவிக்க முடியும் ஆம் என்ன தெரியுமா ராமானுஜரை எல்லா திருக்கோவில்களிலும் துறவியாகத்தான் நாம் சேவித்திருப்போம் இந்த மதுராந்தகத்தில் மட்டும்தான் ராமானுஜர் இல்லறத்தில் இருக்கும் அதே கோலத்தில் திருதண்டத்துடன் காஷாயத்துடன் இல்லாமல் இல்லறத்தில் இப்பொழுது நாம் உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேஷ்டியை போன்று வெள்ளை வேஷ்டி உடுத்திக்கொண்டு இல்லறத்தில் இருப்பவரை போன்று சேவை சாதிக்கின்றார் அந்த சரித்திரத்தைத்தான் நாம் தற்பொழுது தொடர்ந்து வருகிறோம் ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்த மாத்திரத்தில் ஆனந்தப்பட்டார் சிஷன் ஆச்சாரியரை பார்த்த மாத்திரத்தில் ஆனந்தப்பட்டார் உடனே ஆச்சாரியருடைய திருவடிகளில் விழுந்து தண்டனிட்டு அவரை பிரணாமங்கள் செய்து பிரதட்சிணங்கள் செய்து சுவாமி அடியனுடைய பாக்கியம் அடியனுடைய பாக்கியம் அடியனுடைய பாக்கியம் தேவரை இங்கே சேவித்தனே இங்கே செய்வித்தேனே தங்களைத்தானே நான் தேடிக்கொண்டு வருகிறேன் என்றவுடன் உடன் ஆச்சாரியின் மனிதாக புன்னகைத்து சிஷ்யனை தேடிக்கொண்டு நான் வந்ததை விண்ணப்பித்தார் சுவாமி நான் ஒரு உத்தமமான வைஷ்ணவனாக வேண்டும் எனக்கு உடனேயே இந்த வைஷ்டவ இலட்சினைகளை தாங்கள் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் தீயில் பொலிகின்ற செஞ்சுடராளி திகழ்திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒற்றுண்டு நின்று குடிகுடியார் செய்கின்றோம் என்று அந்த வைஷ்ணவ இலச்சனைகள் தான் எனக்கு பிறந்த பயன் சித்திக்கும் ஆகையால் தங்கள் திருவடியை நான் அடைந்திருப்பதனுடைய நோக்கம் இதுதான் என்பதாக பிரார்த்திக்க பெரிய நம்பிகள் இளையாழ்வாரே இது என்ன பெரிய விஷயம் அதற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேன் உன்னை இப்படி பூரணமாக அனுகிரகம் செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் ஆனால் என்ன அவசரம் நீ என்னை தேடிக்கொண்டு திருவரங்கத்திற்கு வந்தாய் நான் உன்னை தேடிக்கொண்டுதோ இங்கே வந்துவிட்டேன் சரி இனி நாம் இருவரும் சென்று காஞ்சிபுரத்திற்கு செல்லலாம் தத்ர ஷைலவரோ தத்திரைலவரோமகான் விதாத்பியர்ச்சிதோ விஷ்ணு தசியை மூர்னீ புண்ணியகோட்டீதி விக்கியத்தம் விமானம் புண்ணியவர்தன அப்பா ஹஸ்திகிரி என்னும் ஒரு பர்வதம் இருக்கின்றது அஸ்திஹஸ்திகிரிர்நாம அந்த வேகவதி ஆற்றின் கரையில் அனந்தசரஸ் புஷ்கரணியின் அருகிலேயே ஹஸ்திகிரி என்னும் ஒரு பர்வதம் இருக்கிறது அந்த பர்வதத்திற்கு மேலே கோட்டி எத்து சத்யவிரதம் நாம க்ஷேத்திரம் சர்வேஷு விஸ்ருதம் சத்தியவிரதம் என்று அனைத்து புகழ் வாய்ந்ததாக அத்தனை க்ஷேத்திரங்களை காட்டிலும் பெருமை மிக்கதாக ஒரு க்ஷேத்திரம் விளங்குகிறது அது புண்ணியகோட்டி என்னும் விமானத்தின் நடுவில் சத்தியசத்தியம் சத்யம் ருதசத்ய நேத்திரமாக சத்யஸ்வரூபனாக ஒரு பரம்பொருள் உரைகின்றதே அந்த பரம்பொருள் திவ்ய சன்னதிக்கு சென்று உனக்கு வைஷ்ணவ எல்லாம் நான் அனுகிரகம் செய்கிறேன் என்பதாக பெரிய நம்பிகள் கூறினார் சரிதானே அப்படி இருக்கலாமே என்றால் அப்பொழுது சுவாமி ராமானுஜர் சொன்னார் சுவாமி நான் ஏற்கனவே ஒரு மாபெரும் ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட்டேன் என் ஆச்சாரியர் ஆளவந்தாரை சென்று அணுகி இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு விரைந்து திருவரங்கத்திற்கு சென்றால் அந்த பெருமாள் என்னை ஏமாற்றிவிட்டான் ஆனால் எங்கள் வரதன் அப்படி என்னை ஏமாற்ற மாட்டான் அதில் சந்தேகம் இல்லை இருந்தால் கூட என்னுடைய தாபம் என்னுடைய ஆர்த்தி ஆர்த்தி என்றால் துறை அதாவது ஒரு வேகம் இப்பொழுதே உம்மை ஆசிரியிக்க வேண்டும் என்னும் இந்த வேகம் இப்பொழுது அது உம்மிடத்திலிருந்து இளைச்சர்களை பெற்றுக் கொள்ளாமல் தனியவே தனியாது ஆகையால் தாங்கள் இப்பொழுதே மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும்படியாக அடுத்த நொடி என்ன நடைபெறும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் ஆகையால் தாங்கள் இப்பொழுதே எனக்கு இந்த இடத்திலேயே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அப்படி பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு அத்தகையதொரு அனுகிரகத்தை எவ்விதம் செய்தார் அதன் பிரபாவங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஓர் அறிவிப்பு மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு தினங்களில்